எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNESRB போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் 2010 ஆம் வருடம் நடைபெற்ற தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாவிடைகள் வந்து நாம் பார்க்க போகிறோம். போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் 2010 பேப்பர் வித் ஆன்சர். முதல் கேள்வி, பஞ்சபாண்டவ ரதங்கள் அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம். பஞ்சபாண்டவ ரதங்கள் அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம். மருது சகோதரர்கள் ஆட்சி புரிந்த பாளையம், இதுக்கு சரியான விடை சிவகங்கை. அடுத்து நான்காவது கேள்வி, இந்திய தேசிய சின்னம் பின்வரும் கட்டடக்கலை படைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது, இதுக்கு சரியான விடை சாரநாத் கல் தூண். இந்திய தேசிய சின்னம் பின்வரும் கட்டடக்கலை படைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது சாரநாத் கல் தூண். பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய். அடுத்த ஐந்தாவது கேள்வி, சோழர்களின் சின்னம் புலி. வங்கப்பிரிவினை நடந்த ஆண்டு 1905. மொகஞ்சதாரோ என்பதன் பொருள் இறந்தவர்களின் நகரம். அடுத்து ஒரு நட்குடிமகன் அல்லது நட்குடிமகள் பெற்றிருக்க வேண்டியவை இவை அனைத்தும் என்னென்ன? தேசபக்தி, நட்கல்வி, சகிப்புத்தன்மை. பௌத்தர்கள் கொண்டாடுவது புத்த பூர்ணிமா. அடுத்து இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் P.R. அம்பேத்கர். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. சத்தியமேவ ஜெயதே முதலில் எழுதப்பட்ட மொழி தேவநாகரி. பெரிய நகரங்களில் செயல்படும் அமைப்பு மாநகராட்சி. இந்தியாவின் உயிர் நாடி கிராமங்கள் என்று குறிப்பிட்டவர் காந்தியடிகள். சட்லஜ் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை பக்ரானங்கள். தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு கோதாவரி. அடுத்து 17, கங்கை நதி கழிமுகத்தில் காணப்படும் தாவரங்கள் சுந்தரவன காடுகள். கிரீன்விச் தீர்க்கக்கோடு என்பது 0° தீர்க்கக்கோடு. அடுத்து நீண்டகால சராசரி வானிலையை இவ்வாறு அழைப்பர் காலநிலை. சணல் பயிர் அதிகமாக விளையும் மாநிலம் மேற்கு வங்காளம். தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் பகுதி நெய்வேலி. கலம்பக உறுப்புகள் பதினெட்டு. அடுத்து சேர மன்னரின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் வில். கிறித்துவ கம்பர் என்று புகழப்படுபவர் HA கிரட்டின பிள்ளை. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 2008, 2009 மற்றும் இந்த கொஸ்டின் 2010, 3 வருடங்களிலேயும்
தொடர்ந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. கிறித்துவ கம்பர் என்று புகழப்படுபவர் எச்சியே கிரட்டின பிள்ளை. அடுத்து ஆண்மான் எனும் பொருள் தரும் சொல். ஆண்மான் எனும் பொருள் தரும் சொல் கலை. பெண்மை போற்றும் பெருங்காப்பியம். பெண்மை போற்றும் பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம். உலக பொதுமறை என போற்றப்பெறும் நூல் திருக்குறள். திருக்குறள் புரட்சி கவிஞர் என மக்களால் போற்றப்பட்டவர் பாரதிதாசன். இந்த கேள்வி ரிப்பீட்டடாக வந்திருக்குது. அடுத்து 29 பகுபதத்தில் அவசியம் அமைந்திருக்க வேண்டிய உறுப்புகள். பகுபதத்தில் அவசியம் அமைந்திருக்க வேண்டிய உறுப்புகள் பகுதி விகுதி. மலையும் மலை சார்ந்த நிலப்பகுதி குறிஞ்சி. குறிஞ்சி கம்பரை புரந்த வள்ளல். கம்பரை புரந்த வள்ளல் சடையப்ப வள்ளல். சடையப்ப வள்ளல். அடுத்து சிந்தாமணியின் காப்பிய தலைவன் சீவகன். ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட். 746 வாட். தூரப்பார்வையை சரி செய்ய பயன்படுவது எது. தூரப்பார்வையை சரி செய்ய பயன்படுவது குவி லென்ஸு. குவி லென்ஸ். அடுத்து வினாடி ஊசலின் அலைவு நேரம் 2 வினாடிகள். அடுத்தது பிளிம்சால் கோடுகள் இதன் பக்கவாட்டில் குறிக்கப்பட்டு இருக்கும். இதுக்கு சரியான விடை கப்பல்கள். இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மனிதன் ஒளி உணரும் திறன் 20-20,000 ஹெர்ட்ஸ். மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் ஃபாரடே. மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு CH4. இந்த கேள்வி ரிப்பீட்டடாக வந்திருக்குது. அடுத்தது தேனில் அடங்கியுள்ள அமிலம் டானிக் அமிலம். பிராஸ் முறையில் பிரித்தெடுக்கப்படும் தனிமத்தின் பெயர் சல்ஃபர். சல்ஃபர் தூய தங்கம் எத்தனை காரட்டுகளை கொண்டது 24 கேரட். அடுத்து நிலையான காந்தம் தயாரிக்க பயன்படுவது கோபால்ட் எஃகு. நிலையான காந்தம் தயாரிக்க பயன்படுவது கோபால்ட் எஃகு. அடுத்து சோடியத்தின் குறியீடு NA. சோடியத்தின் குறியீடு NA. BCG தடுப்பூசி கட்டுப்படுத்தும் நோய் காசநோய். அதிகப்படியான பசியின் காரணமாக அதிக உணவு உட்கொள்ளும் முறை பாலிபேஜியா. பாலிபேஜியா ஒரு மைக்ரான் அளவு என்பது 1 × 1000 மில்லிமீட்டர். அடுத்து எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸ் HIV. மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்த பயன்படும் தாவரம் கீழானெல்லி. கீழானெல்லி. அடுத்து ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் வாயு எது. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் வாயு இதுக்கு சரியான விடை கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து இனி வருவது உளவியல். ₹20 வாங்கப்பட்ட ஒரு பொம்மை ₹10 விற்கப்படுவதால் ஏற்படும் நஷ்ட சதவீதம். இதுக்கு சரியான விடை 50%. ஏன்னா 20 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்றா அப்போ 20 × 10 அப்போ எவ்வளோ 50%. இது எப்படின்னா 20 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்கிறோம், அப்போ 100 ரூபாய்க்கு எவ்வளவு அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ 20 × 60 = 5 × 20 = 100. 55% நஷ்ட சதவீதம். அடுத்தது 52 4A² 3A² இன் கூடுதல்
நாலு மூணு ஏழு, ஏழு ஏ ஸ்கொயர். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது விகிதமுறா எண் அல்ல? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் 49. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஏழுன்னு வரும், முழு எண்ணாக வரும். இது வந்து விகிதமுறா எண் மீதியெல்லாம் ரூட் 5, ரூட் 7, ரூட் 13. அடுத்தது சைன் 36 டிகிரி டிவைடட் பை காஸ் 54 டிகிரியின் மதிப்பு. சைன் 36 டிகிரியின் கீழ் காஸ் 54 டிகிரியின் மதிப்பு. இதுக்கு சரியான விடை 1. ஏன்னா சைன் 36 எப்படி பிரிக்கலானா சைன் 90 கழித்தல் 54, இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ் 54 பிரிக்கலாம், அப்போ 1. அடுத்து ஒரு நேர்வட்ட கூம்பின் வளைபரப்பு காணும் சூத்திரம், ஒரு நேர்வட்ட கூம்பின் வளைபரப்பு காணும் சூத்திரம் பை ஆர்எல் சதுர அலகு, பை ஆர்எல் சதுர அலகு. அடுத்தது ஒரு வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, 180 டிகிரி. அடுத்தது ஏஎன் சமம் 5n-4 என்ற தொடர் வரிசையில் ஏ 5-ன் மதிப்பு என்ன? அப்போ 5-ன்னு போட்டால் எவ்வளவோ 5, 25, 25-ல 4 போச்சுன்னா 21. பாருங்கள் இந்த ஃபார்முலா அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஏஎன் சமம் என்ன சொல்லிக்கிறாங்க, 5n-4 போடுங்க. அப்போ ஏ வந்து 5-ன்னு தாங்க, என்னங்கிற இடத்த 5-ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 5×5-4, அப்போ 5×25-4, அப்போ எவ்வளோ வரும், 21. அடுத்தது x-5×x+2 சமம் 0-வின் தீர்வு கணம். இதுக்கு சரியான விடை x-5 சமம் 0-னா x=+5, இங்கே x=-2, அப்போ 5-2. அடுத்து எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் வெட்டும் புள்ளி 0-0, இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து x^5, x^7, x^10 இன் மீ போ வா, இது வந்து பார்த்தீங்கன்னா x^5 தான், ஏன்னா இது மூணு x^5 இருக்குது. அடுத்தது 61 ஒய் அச்சின் சமன்பாடு, ஒய் அச்சின் சமன்பாடு எக்ஸ் சமம் 0. அடுத்தது ஏ சமம் ஏபிசிடிஇ, பி சமம் டிஇஎஃப்ஜி, அப்போ ஏ மைனஸ் பி, அப்போ ஏவில் இருக்கிற உறுப்பு பியில் இருக்கக்கூடாது, அப்போ ஏ மைனஸ் பி. அப்போ என்னென்ன வரும், ஏபிசி, ஏபிசி, ஏன்னா டி இருக்குது, இதுலேயும் டி இருக்குது, அதனால் ஏபிசி தான் சரி. அடுத்தது 17 மணி என்றால் 5 மணி பிற்பகல். அடுத்தது லாகிருதம் 625/5 இன் மதிப்பு என்ன? அப்போ இது வந்து 5, அதாவது 25 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். பாருங்க இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா லாக் 5, இதை வந்து 625 5^4 வச்சுக்கலாமா, 5×25 அப்போ 4 முன்னாடி வந்துச்சுன்னா லாக் 5/5, அப்போ இதனோட மதிப்பு 1, அப்போ 4×1, அப்போ என்ன வரும், 4. இது வந்து இங்கே வந்துடும், புரிஞ்சுங்களா? அப்போ இதுக்கு சரியான விடை 4. அடுத்தது 600 மீட்டர் சுற்றளவு கொண்ட சதுரத்தின் பரப்பளவு, 600 மீட்டர் சுற்றளவு கொண்ட சதுரத்தின் பரப்பளவு. அதாவது சதுரத்தின் பரப்பளவுன்னா 4a
என்ன கொடுத்துருக்குறாங்க 600 மீட்டர் 600னு கொடுத்துருக்குறாங்களா அப்போ ஏ வந்து எவ்வளவு 600 இன் கீழ் 4 எவ்வளவு வரும் 150 150 அடுத்தது இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு அப்போ சதுரத்தின் பரப்பளவுக்கு ஏ ஸ்கொயர் அப்போ 150 பெருக்கல் 150 இப்போ எவ்வளோ வரும் 5 225 வச்சுக்கிட்டா 2 சைபர் சேர்த்திக்கிங்க இப்போ என்ன வரும் 22,500 சதுர மீட்டர் 22,500 சதுர மீட்டர் அடுத்தது கீழே விடுபட்டுள்ள எண்ணெய் குறிக்கவும் கீழே விடுபட்டுள்ள எண்ணெய் குறிக்கவும் அப்போ இதுக்கு சரியான விடை 28 ஏன்னா 6, 9, 5, 5, 13 28, 28, 17, 45 இப்போ இடையில 28 அடுத்தது 45, 21, 66, 66, 25, 91 சரி வச்சுக்கலாம் அப்போ 28 தாமரை மலருக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டியது தண்ணீர் தண்ணீர் அடுத்து 68 ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பர் ஏ மட்டும் அதே வேலையை 12 நாட்களில் முடிப்பார் எனில் பி மட்டும் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை இது போன க்வெஸ்சன் பேப்பர்லையும் கேட்டதாங்க இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்போ இதுக்கு சரியான விடை 6 நாட்கள் 6 நாட்கள் அடுத்தது தனித்து நிற்கும் எழுத்து எது என்பதை காணவும் பிஇஐஓ ஏஇஐஓ அப்போ இது வந்து பி வந்து வவல்ஸில் வராது மீதியெல்லாம் வவல்ஸில் வரும் அடுத்தது 10, 18, 28, 40, 54, 70 அடுத்த எண் என்ன அப்போ இங்கே 8, 10, 12, 14, 16 அடுத்தது 18 இப்போ 70, 18 எவ்வளவு 88 அடுத்து 1, 9, 25, 49 பாருங்கள் 1, 3, 5, 7 ஆட் என்னோட ஸ்கொயர் அப்போ இடையில் என்னது 9 அப்போ 99, 81 99, 81 அப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா GFEII இந்த பேட்டர்னில் இருக்குது அப்போ என்ன வரும் GE GFEII அடுத்தது ஐ GFEII 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 அப்போ என்ன இருக்குது IFGIE IFGIE அடுத்தது 1 முதல் 100 வரை உள்ள எண்களை ஒரு முறை எழுதினால்
எத்தனை முறை மூன்று என்ற எண்ணை எழுத முடியும்? அப்போ இது ஏற்கனவே பார்த்தோம் ஒன்பதை பார்த்தோம், அதே மாதிரி தான் இதுக்கும் இருபது முறை. ஏன்னா மூன்று, பதிமூன்று, இருபத்தி மூன்று, முப்பது, முப்பத்தி ஒன்று, முப்பத்தி இரண்டு, முப்பத்தி மூணில் ரெண்டு டைமு, முப்பத்தி நாலு, முப்பத்தி ஐந்து, முப்பத்தி ஆறு, முப்பத்தி ஏழு, முப்பத்தெட்டு, முப்பத்தொம்போது, அதே மாதிரி நாற்பத்தி மூணு, ஐம்பத்தி மூணு, அறுபத்தி மூணு, எழுபத்தி மூணு, எண்பத்தி மூணு, தொண்ணூற்றி மூணு. அப்போது இருபது முறை. அடுத்தது வட்டத்தில் விடுபட்ட எண் என்ன? வட்டத்தில் விடுபட்ட எண் என்ன? இதுக்கு சரியான விடை முப்பத்தி ஒன்று. முப்பத்தி ஒன்று, ஏன்னா பாருங்கள் ஒன்றுனா இருபத்தொன்று, இருபது கூட்டிக்கிறோம், அப்போ பதினாறுனா முப்பத்தி ஆறு, அதே மாதிரி ஆறுனா இருபத்தி ஆறு, அப்போ பதினொன்றுனா எவ்வளோ வரும், இருபது கூட்டினா முப்பத்தி ஒன்று. அப்போ இதுக்கு சரியான விடை. அடுத்தது அடுத்து கீழே உள்ள வினாவில் இரண்டு வாக்கியங்கள் ஒன்று மற்றும் இரண்டு கொடுக்கப்பட்டுள்ளன, அதன் தொடர்பாக இரண்டு முடிவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன, எந்த முடிவு வாக்கியங்களின் தொடர்பாக எடுக்கப்பட்ட சரியான முடிவு என்பதை குறிக்கவும். முதல்ல சில மருத்துவர்கள் முட்டாள்கள், ஆனந்த் ஒரு மருத்துவர். முடிவுகள் சில முட்டாள்கள் மருத்துவர்கள், ஆனந்த் ஒரு முட்டாள், ஆனந்த் ஒரு முட்டாள் என்பது தவறு, இதை வந்து ஒன்று மட்டும்தான் கரெக்டு, அப்போ ஒன்று மட்டும். சில முட்டாள்கள் மருத்துவர்கள். அடுத்து எழுபத்தி ஆறு, அடுத்து வரும் மூன்று வினாக்களுக்கும் கீழே உள்ள பத்தியை படித்து அதன் அடிப்படையில் பதில் எழுதவும். ABCDEF என்ற ஆறு பேர் ஓரிடத்தில் அமர்ந்துள்ளனர். ஏ மற்றும் பி சென்னையைச் சேர்ந்தவர்கள், மற்றவர்கள் மீதி என்ன இருக்குது, சி டி எஃப் ஆகியோர் மதுரையைச் சேர்ந்தவர்கள், டிஎஃப் உயரமானவர்கள். இப்போ மீதி என்ன இருக்குது, குள்ளமானவர்கள்னா ஏ பி சிஇ ஆகியோர் குள்ளமானவர்கள். அடுத்தது ஏபிசிடி கண்ணாடி அணிந்தவர்கள், மற்றவர்கள் கண்ணாடி அணியாதவர்கள். அப்போ பி இ எஃப் வந்து கண்ணாடி அணியாதவர்கள். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி அணியாதவர் மற்றும் குள்ளமானவர்கள். அப்போ கண்ணாடி அணியாதவர்கள் யார், ஏபிசிஇ. குள்ளமானவர்கள் தான் இது, கண்ணாடி அணியாதவர்கள் பிஇஎஃப். பிஇஎஃப் வந்து கண்ணாடி அணியாதவர்கள், குள்ளமானவர்கள் வந்து ஏபிசிஎஃப். இது ரெண்டுக்கு பொதுவானது என்னது, பி, அப்புறம் இ, பிஇ. அப்போ கண்ணாடி அணியாதவர் பிஇ, குள்ளமானவர்களும் பிஇ. அப்போ பிஇ என்பது சரி. அடுத்தது மதுரையைச் சேர்ந்தவர் இவங்க சிடிஇஎஃப். அதில் கண்ணாடி அணியாதவர் வந்து பார்த்தீங்கன்னா இஎஃப் இருக்குது, அதே மாதிரி குள்ளமானவர். அப்போ இஎஃப்ல பொதுவானது இ. அப்போ அதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சிஇ, மதுரையைச் சேர்ந்தவர், கண்ணாடி அணியாதவர், குள்ளமானவர், இ. அடுத்தது
சென்னையை சேர்ந்தவர் குள்ளமானவர் கண்ணாடி அணிந்தவர்கள் எத்தனை பேர் சென்னையை சேர்ந்தவர் ஏபி அதில் குள்ளமானவர்கள் வந்து ஏபி வருது கண்ணாடி அணிந்தவர்களில் பி மட்டும் வருது அப்போ ஒருத்தர் தான் கரெக்ட் அப்போ ஆப்ஷன் டி ரொம்ப ரொம்ப முக்கிய ஈஸியான கேள்வி தான் இதை இதை படித்து இதை எழுதுனா மூணு கேள்வி இந்த மாதிரி சில சமயம் அஞ்சு கேள்வி வரும் அடுத்து 79 பாருங்க 15 கிரிக்கெட் வீரர்கள் உள்ளனர் அவர்களில் எத்தனை வழிகளில்